நீலக்கரை மாவட்டம் அவலாஞ்சியில் பெய்த அதி தீவிர கனமழையால் அந்த பகுதியில் இருந்த மலையே இருந்த இடம் கூட தெரியாமல் சரிந்து விழுந்துள்ளது. இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் அசிப் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். எமரால்டிலிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் நான் இப்ப நின்றுகிட்டு இருக்கேன். இங்க இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு குப்பைன்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் கடந்த 5 தினங்களாக பெய்த அந்த மழையின் காரணமாக முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுமார் 600 பேர் எமரால்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தற்போது தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம், இது வந்து ஒரு அருவி கிடையாது, மழையின் காரணமாக ஒரு தானாக உருவான ஒரு அருவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பெரும் மழைகளில் இருந்து நிலச்சரிவு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இங்கே இருக்கக்கூடிய சோலைகள். ஆனால் இந்த மழை இந்த சோலைகளையே அடிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இந்த பகுதியில் ஒரு தற்காலிக அருவியை உருவாக்கி வச்சுருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. இதை தாண்டி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து எமரால்டு டேம். இங்கிருந்து பெய்த மழை முழுவதுமாக தற்போது எமரால்டு டேமை போய் அடைஞ்சிருக்கு. எமரால்டு டேம் முழுவதுமாக நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பகுதிக்கு வரக்கூடிய சாலைகள் முழுவதுமாக மரங்கள் ஆங்காங்கே விழுந்து கிடக்குது. இந்த மரங்களை அகற்றக்கூடிய பணியில் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வர்றாங்க. கடந்த 8ஆம் தேதி பெய்த அந்த மழை என்பது ஒரு மிகப்பெரிய மழையாக இருந்திருக்கு. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு தொடங்கிய அந்த மழை 5 மணியளவில் ஒரு பெருமழையாக மாறியிருக்கு. இந்த மழையை தொடர்ந்து அந்த காட்டுக்குப்பை கிராமத்தில் இருந்தக்கூடிய மக்கள் மழை அதிகமானதை தொடர்ந்து வீடுகள் இடிஞ்சு விடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக உணர்ந்ததை தொடர்ந்து அவங்க அந்த கிராமத்தை காலி செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதியை நோக்கி போயிருக்காங்க. அந்த மேட்டு பகுதியில் கொஞ்ச நேரம் தங்கியிருக்கும் போது மழை இன்னும் அதிகமானதன் காரணமாக அவங்க உடனே மீட்பு படைக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களை மீட்கும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து மீட்பு படையினர் அவங்கள மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் உடனடியாக ஈடுபடுவ முயன்றிருக்காங்க. ஆனால் பெரிய மழை பெஞ்சதுனால இந்த பகுதிக்கு அவங்களால வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மறுநாள் காலையில 5 மணி அளவில் தான் மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு வந்து அந்த மேட்டு பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை, குறிப்பாக தீயணைப்பு படையினர் அந்த மேட்டு பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை பத்திரமா மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எமரால்டுக்கு பத்திரமா அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது நடந்து ஒரு 3-4 நாட்கள் கழிந்த பிறகும் தற்போது வரை அந்த மக்கள் அந்த கேம்பில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், உடனடியாக இந்த சாலைகள் செப்பனிடப்படணும், தங்களுடைய கிராமங்கள் மீட்டெடுக்கப்படணும், வீடுகள் கட்டி கொடுக்கப்படணும், உடனடியாக மீண்டும் அவர்கள் கிராமத்தில் குடியமர்த்தப்படணுன்ற ஒரு கேள்வி அவங்க முன் வச்சுருக்காங்க. மறுபடியும் நான் விளக்கிறேன், நான் நிற்கிறது வந்து ஒரு அருவி கிடையாது, தற்காலிகமான உருவாக்கப்பட்ட ஒரு அருவி, மழையினால் உருவாக்கப்பட்ட ஒரு அருவி. நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக மணலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அதாவது 3-4 நாட்களுக்கு முன்னர் மிகப்பெரிய மரங்களோடு ஒரு மிகப்பெரிய சோலை இந்த பகுதியில் அமைஞ்சிருந்திருக்கு. மழையின் காரணமாக இது ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக எமரால்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் அசீஃப். நீலகிரி மாவட்டத்தில்